ஸ்ரீதேவியா நீங்க பேசவே மாட்டீங்க வாட் இஸ் திஸ் கிறிஸ்மஸ் அதுமா நீங்க பேசலனா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ஏங்கி போவாங்க ரொம்ப பேச மாட்டேங்க அப்படிதான் யூசுவலாவே அப்படிதான் ஓகே அப்ப போல்டான கரெக்டர்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி டைரக்டர் சார் உங்க கிட்ட வேலை வாங்கிப்பாரு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா சார் அது ரியல் கரெக்டர் தான் பாருங்க இவங்க எப்படி சொல்றாங்க நீங்க சம்பந்தமே இல்லமா ஐயோ இல்லங்க அப்படிங்க இப்படிங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அது சார் பாத்தாங்க வேற ஒரு ஷேட் பண்ணாங்க ஏய் இது உண்மையிலேயே இவங்க இப்படி தானா விக்ரம் ஜி நீங்க சார் இஸ் a good performer performer okay action solita abdi kalathula irangi aaduvaanga enna வழக்கம் போல ஸ்ரீதிவ்யா நான் மிஸ் பண்ணிட்டு போக மாட்டேன் அதை இந்த சென்ஸ் பேசுறதுல வாழ்த்தி சொல்றது உங்களுக்கும் தேங்க்ஸ் ஸ்ரீதிவ்யா நீங்க வந்து சார் நீ தெலுங்கு கத்து கொடுத்தாங்கலாம் சொன்னீங்க சார் அதெல்லாம் எதுவுமே கேட்கல சார் எப்பவுமே உங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க சார் இங்க இங்க சார் இங்க மட்டும்தான் சார் என்ன ஆமா இந்த சங்கத்தின் மூலமா நாங்க என்னெல்லாம் சொல்லீங்கன்னா இனிமே எந்த ஷூட்டிங் இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா கூட வராதீங்க வந்தாலும் ஹோட்டல்லே இருந்துங்க தெலுங்குல என்ன கேட்டா அம்மாக்கு என்னன்னு ஒரு நாள் கேட்டேன் தெலுங்குல அம்மா எப்போ அப்படின்றத எப்போன்ற ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க போவாங்க இதைதான் நான் மூணு நாள் கத்துக்கிட்டேன் இதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு எனக்கு அண்ட் இப்ப அவங்க மேல வந்து உட்காரல அது வரைக்கும் சந்தோஷம் மேபி அந்த இடத்துல தான் சூரியன் உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து வெள்ளக்கார துரை இந்த திரைப்படத்துல பேரை சொன்ன உடனே டக்குன்னு தோன்ற ஒரு விஷயம் பிரிட்டிஷ் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின் வந்து ஸ்ரீதிவ்யா இல்லையா அவங்க ஸ்ரீதிவ்யா ஒரு நாள் வந்து இதுவும் ஒரு நல்ல ஸ்கூப் தான் உங்களுக்கு ஸ்ரீதிவ்யா கேரவனில் இந்த சைடு ரூம் என்னோடது அந்த சைடு ரூம் ஸ்ரீதிவ்யாவோடது ஒரு நாள் ஷூட்டிங் முடிய போகிற டைம் வந்துருச்சு இதையும் என்னால் பொறுக்க முடியல பாருங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறேன் பாருங்க டக்குன்னு இறங்கி வெளியில் அங்கே எங்கேயும் பார்த்தேன் யார் இல்லாத நேரத்தில் படக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு பார்த்தா உள்ளே போன பேர் அதிர்ச்சி ஸ்ரீதிவ்யாவும் அவங்க கூடவே அவங்க மதரும் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் என்னால் என் மனசில் இருக்கிற சொல்லாமல் இருக்க முடியல நான் சொல்லிருட்டுமா ஸ்ரீதிவ்யா அப்படின்னு கேட்டேன் சொல்லுங்க சார் நோ ப்ராப்ளம் சொல்லுங்க ஐ மீ ஒரு பிக் ஃபேன் சொல்லுங்க அப்படின்னாங்க டெய்லி மத்தியானம் உங்கள் ரூம்லேருந்து ஒரு நல்ல வாசனை வருது என்ன அப்படி சமைக்கிறீங்க நான்லாம் யூனிட்டுக்கு கொடுக்குறது தானே சாப்பிட்றேன் உங்கள் ரூமில் மட்டும் அப்படி ஒரு அரோமா வருதே அப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபீல் கிடைக்குதேன்னு பார்த்தா மிளகா பொடி பருப்பொடி கோங்கூரா பொடி ஆந்திராவில் இதெல்லாம் உட்காந்து அங்கேயே உட்காந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த வாசனை அப்படி அடிக்கும் பின்ன ஒரு மாதம் ஒரே ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காதா கடைசியில் உடனே ஓ அதுக்கு தான் வந்தீங்களா சார் சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு அந்த பருப்பு பொடி பப்பு பொடி கொடுத்தாங்க ஸோ போச்சா ஸ்கூப்பு எதையோ எதிர்பார்த்தீங்களே பாரம் நிறைய ரீஷூட் வந்துச்சு இருந்தது ஓகே நைஸ் ஸோ வந்து ஆல்ரெடி ஏன் எல்லாரும் அவங்கள பார்த்துருக்கிறீங்க ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட தானோ ஓவரா அவங்க தானா அப்போ இல்ல இல்ல கதையே அது பேட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரீஷூட் பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே பேசிட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க முன்னாடி வந்து ஐயோ அவங்க ரொம்ப கோவக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் எடுத்து சுடுவீங்களா இதுக்கான உங்க பதில் என்ன நீங்க ரெண்டு பேரும்
ஸ்ரீதிவ்யா வந்து இந்த வில்லேஜ் பொண்ணு வில்லேஜ் பொண்ணுன்னு சொல்ற மாதிரியே எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு நாள் வந்து டோட்டலா வேற அவுட் ஃபிட், சன்கிளாசஸ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு வருது. யார் பார்த்த பொண்ணுன்னா ஸ்ரீதிவ்யான்றாங்க. ஸோ ஸ்ரீதிவாக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு சேஞ்ச் ஓவரா இந்த படம் மேக் ஓவரா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் கேட்டேன் இந்த படம் கதை கேட்டீங்களா பிடிச்சது, ஐயோ செம ஜாலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு ஆக்டரா வந்து ஒரு ஃபேனா ஒரு கதை கேட்டு அது பிடிச்சி பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்துல வந்து சொன்ன மாதிரி காதல் இல்லாத ஒரு படம். ஆமாங்க, காதலே இல்லாத ஒரு படம். அதுல ஒரு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு படுறது சாதாரண விஷயம் இல்ல. கேரக்டர் வந்து நீங்க போல்டு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா எங்க இருக்கீங்க? உங்க கேரக்டருக்கு ஆப்போசிட்டா ரியல் லைஃப்ல இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரேம்ல செட் ஆனீங்க? டைரக்டர் ஐயோ என்ன சார் இப்படி ஓப்பனிங் பிகினிங்ல ஒரு ரொம்ப இன்டிமேசியான சீன்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அப்படி இருந்தாங்க. அப்புறமேல அப்படி கொஞ்சம் அழகாக செட் ஆகிட்டாங்க. ஏன்னா படத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு புரிஞ்சிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகிடுச்சு. பிகினிங்கில் மாத்திரம் கொஞ்சம் ஸ்ரீதிவ்யா நல்ல டேரக்டராக எப்படி டேரக்டர் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எங்களுக்கு. அது ஓப்பனிங்னு எனக்கே வந்து அந்த மாதிரி அந்த சீன்லாம் இல்லை இப்போ அந்த படத்தில். இப்போ அது அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்ல ரேஞ்சில் அந்த சில விஷயங்கள் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. அது மந்த தேர்ட் டே ஃபோர்த் டே இல்லைன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணாலும் பெருசாக இவங்க ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்தோன்னே சரி. நீங்கள் பாய்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்போவுமே அது வந்து செட் ஆகிடுவாங்க. நீங்கள் எப்படி என்னோட எல்லா படத்திலுமே இருப்பாரு. எல்லாருக்கும் தெரியும் அவரோட காமெடி சூப்பராக பண்ணுவாங்கன்னு. பட் இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கிரேட் ரியலி. நான் மெர்சல் ஆயிட்டேன். படத்திலே வெள்ளையாக இருக்கிற ஒரே நபர் ஸ்ரீதிவ்யா தான். ஏன்னா நாங்கள் படப்பிடிப்புலேயே வந்து எங்கேயுமே காணாமல் போக முடியாது ஸ்ரீதிவ்யா. ஏன்னா நாங்களாம் வந்து திடீர்னு ஏப்பா ஏ இந்த இப்போ எங்கிட்ட வாப்பா அப்படின்வாங்க. ஏப்பா நான் தான்ப்பா ஹீரோன்னா, ஓ சாரி சார், இந்த இங்கே தலைப்பா கட்டி லோட்மேன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் சாரி சார் நான் அசன் அட்ரஸ் சில நேரத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்களாம் நானும் சூரி எப்போவுமே அந்த பனியன்னு ட்ரௌசர் காட்டுற மாதிரி கையிலேயே கட்டுறது அந்த மாதிரி தான் எங்களோட காஸ்டியூம். ஆனால் ஸ்ரீதிவ்யா மட்டும் படம் முழுக்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணாக வராங்க. ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் ஸ்ரீதிவ்யா அண்ட் இட்ஸ் கோயிங் டு பீ ஐ திங்க் எ குட் ஃபிலிம் ஃபார் அவர் காம்பினேஷன். ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே. ஸ்ரீதிவ்யா இப்போ படிக்கலாம். என்னாச்சு என்னாச்சு என்ன சொல்லுங்க. இருங்க இருங்க, நீங்க இப்ப பிரிய கூடாது. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பாட்டு வேணா பாடலாம் ஸ்ரீதிவ்யா, உங்க ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க. கூட காத்து கொல்லுதயா மல்லு வெட்டு தாயா.